2024 மக்களவைத் தேர்தலுக்காக தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக நீண்ட நாட்களாக வந்ததுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகமுகவர்கள் கூட்டம் நடத்துறது, அவர்களுக்கான பயிற்சி பாசறைகள் நடத்துறதுன்னு அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவும் உட்கட்சி பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சுட்டு அவங்களும் வந்து உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி அமைக்கிறது அப்படின்னு தேர்தலை முன்னோக்கி அவங்களும் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து தேர்தல் தொடர்பாகவும் இன்னும் பல விஷயங்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருக்கிற நிலையில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் அதிமுக வழக்கறிஞர் அணியினுடைய தலைவர் இன்புதுரை கலந்துகிட்டு இருக்கார். அதே மாதிரி முன்னாள் அமைச்சரும் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறவருமான சி வி சண்முகமும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கார். பல முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரியுது. அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சதை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கிற பல வழக்குகள் மறுபடியும் வேகம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நிறைய வழக்குகள் வந்து தொடரப்பட்டுச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ரெய்டுகள் நடத்தப்பட்டுச்சு. அதில் முக்கியமான சில வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு தேவையான அனுமதியை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கொடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக எழுப்பப்பட்டது. சுகாதாரத்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே இருக்கிற குட்கா வழக்கில் இரண்டாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், அதில் வந்து விஜயபாஸ்கரனுடைய பெயரை இணைக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக சிபிஐ கேட்ட அனுமதியை இன்னும் வந்து ஆளுநர் கொடுக்கலை. அதே மாதிரி முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலே இருக்கிற வழக்கையும் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மேலே இருக்கிற வழக்கையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான அனுமதியை இன்னும் ஆளுநர் கொடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக தரப்புலையும் தமிழ்நாடு அரசு தரப்புலையும் முன்வைக்கப்பட்டது. அதுக்கான காரணமாக அவங்க சொன்னது, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறதுனால ஆளுநர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருக்கு. இதனால் அந்த வழக்குகள் தொடர்பான அனுமதியை ஆளுநர் கொடுக்கலாம். அதே மாதிரி திமுக அரசும் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை வேகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் தான் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டம் முடிச்சுட்டு பேசின முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்குகள் தொடர்றது மூலமாக அதிமுகவை முடக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முயற்சி பண்ணுறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே தொடரப்பட்டது மாதிரியான வழக்குகள் திமுகவினர் மேலே தொடரப்பட்டிருந்தா அந்த கட்சி இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கும், அதிமுகவினர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் தொடர்பான ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சுட்டி காட்டியிருக்கார். 2024 தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு அரையிறுதி மாதிரி. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டமாக 2024 மக்களவை தேர்தல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சி வி சண்முகம் சுட்டி காட்டியிருக்கார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை தேர்தல் நேரத்தில் முடக்கிறது மாதிரியான நடவடிக்கைகளை திமுக எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. 2024 தேர்தலை பற்றி அதிமுக பெருசாக கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில தான் 2024 தேர்தலும் எங்களுக்கு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சி வி சண்முகம் சொல்லியிருக்கார். அதிமுகவினுடைய இந்த நடவடிக்கை அடுத்த கட்டமாக எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.